உலகில் உண்மையாய் வாழ முடியுமா? இந்த கேள்வி எல்லாத்தையுமே இருக்குது. வாழ முடியும். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என புனித வேதம் சொல்கிறது. அதாவது தீய சக்திகளுக்குள்ளும் அதன் அதிகாரத்துக்குள்ளும் தான் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இருக்கு. இப்படி நெறிதவறிய இந்த உலகத்துல நாம் நெறிதவறாம வாழ முடியுமா? அநேகருடைய மனது உடனே உரைக்க நினைப்பது அதெல்லாம் முடியாதுங்க. எல்லாரும் தப்பு பண்ணும்போது, நெறிதவறி நடக்கும்போது நான் மட்டும் எப்படி சரியானவனா நடக்க முடியும்? என்னால பொய் சொல்லாம இருக்க முடியாது, கோபப்படாம இருக்க முடியாது என்றுதான் நம்முடைய மனசு சொல்ல துடிக்குது. பறந்து விரிந்து கிடக்கிற இந்த சமுத்திரத்தை பாருங்க. அதுல இருக்க தண்ணீர் அனைத்தும் சோடியம், பொட்டாசியம், கால்சியம் போன்ற உப்புக்களால் நிறைஞ்சது. அதில் உள்ள கோடிக்கணக்கான ஜீவராசிகளை பாருங்களேன், அதன் ஜனனமே உப்பு நிறைந்த கடல் தண்ணீரில் தான். அதன் பரிணாமம் அத்தனையும் அந்த உப்பு தண்ணீரில் தான். ஆனால் அந்த உப்பு தண்ணீரில் நாம் பிடித்து வரும் கடல்வாழ் மச்சங்கள், மீன்கள், இவைகளை உப்பு போடாம நம்மால் சமைக்க முடியுமா? முடியாது. காரணம், உப்பு தண்ணீரில் பிறந்து வளர்கின்ற அந்த மச்சங்களின் மாம்சத்துல உப்பு இல்லை. எப்படி அதனுடைய சரீரத்தில் உப்பு இல்லையோ, அப்படியே நாம் வாழ்கிற இந்த பாவ நிறைஞ்ச உலகத்துல நாம் பாவம் இல்லாம வாழ முடியும் என்பதை இந்த தேவனுடைய படைப்பு நமக்கு உணர்த்துகிறது. கடல்வாழ் மச்சங்கள் தங்களுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளும் போது அது உப்பு நிறைந்த கடல் நீரையும் சேர்த்து விழுங்குகிறது. அப்படி எடுத்துக்கொள்கிற உப்பு நிறைந்த தண்ணீரில் கரைந்திருக்கிற தேவையற்ற உப்புக்களை அது எப்படி வெளியேற்றுகிறது தெரியுமா? சால்ட் கிளாண்ட் என்ற ஒரு பகுதி இருக்குது. இதன் வழியாக தனக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை அது பிரித்து எடுத்துக்கொண்டு தேவையற்ற உடலுக்கு கேடுண்டாக்குகிற உப்பு தண்ணீரை அது வெளியேற்றுகிறது. வழக்கில முதல கண்ணீர் வடிக்கிறா பாரு என்று சொல்லுவாங்க. முதலைக்கு இந்த சால்ட் கிளாண்ட் என்ற பகுதி அதனுடைய கண் ஓரத்தில் இருக்கிறதுனாலதான் அதன் வழியா தேவையில்லாத அந்த நீரை வெளியேற்றுகிற போது முதல அழுகிறது மாதிரி நமக்கு தெரியும். அது உண்மையிலே அழல, தேவையற்ற உப்பு நிறைந்த நீரை அது வெளியேற்றுகிறது. அதனுடைய கண்ணீர்ல கொஞ்சம் எடுத்து சோதிச்சு பார்த்த போது அதில் இருக்கக்கூடிய சோடியம் உப்பு தண்ணீரில் இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமா இருந்துச்சா. முதலையின் ரத்தத்தில் இருக்கும் உப்பை விட கண்களிந்து வருகிற அந்த தண்ணீரில உப்பின் மடங்கு 5 மடங்கு அதிகமா இருக்குதான். ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த உலகின் நீதி கேடுகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் அத்தனையும் அந்த உப்பு நிறைந்த தண்ணீரை போன்றதுதான். அவைகள் நமக்குள்ளே இருக்க நாம் அனுமதித்தால் சீக்கிரம் மறித்து போவோம். காந்தியடிகளுடைய மேஜையில் உள்ள 3 குரங்கு பொம்மைகளை போல தீயவற்ற பார்க்காம, தீயவற்ற கேட்காம, தீயவற்ற பேசாம நம்மால் காத்துக்கொள்ள முடியுமையானால் நமக்கு நித்திய வாழ்வு இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் உண்மையாய் செம்மையாய் வாழ ஆண்டவர் இயேசு அவனுக்கு உதவி செய்கிறார். இயேசு ஒருபோதும் மதம் ஸ்தாபிக்க வரவில்லை. அவர் இந்த அற்பமான லோகத்தில் அற்புதமாய் வாழ்வது எப்படி என மனித நேயத்தை சொல்லிக் கொடுக்க வந்தார். இயேசு கிறிஸ்துவின் துணையோடு நீதியுள்ள வாழ்க்கை வாழ இயேசு தங்களுக்கு உதவிட நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். God bless you.